Hi friends, welcome to Salt and Pepper channel. We will see capsicum chutney. First, we will see the product. We will chop capsicum rough and chop it. We will chop it 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 rough and chop it. We will உளுந்த பருப்பு, கடலை பருப்பு, கடுகு உளுந்த பருப்பு, சீரகம், உப்பு, பெருங்காயத்தூள், தண்ணி, அப்புறம் எண்ணெய், இல்லனா நீங்க நெய் கூட எடுத்துக்கலாம், அது இன்னும் நல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு அதல சேர்த்து வறுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கொஞ்சம் புளியை இதல சேர்த்து வறுத்துக்கோங்க. இதல ரெண்டு காய்ந்த மிளகாய் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்த உடனே தனியா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதே பாத்திரத்துல நறுக்கி வச்சிருக்க இஞ்சி, தேங்காய், இப்போ ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கொட மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து இதையும் தனியா வேற ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இத நல்லா ஆறனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து கூட சீரகம் உப்பு தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ இத ஆறனோனா நம்ம மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதல ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் அரைச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் சூடு பண்ணிட்டு அதுல 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து அதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்க சட்னியில சேர்த்துடலாம். நம்மளுடைய கேப்சிகம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.